ఇన్ఫర్మేషన్. ఇన్ఫర్మేషన్ ఇస్ వెల్త్. ஹாய் வியூவர்ஸ், இந்தியன் மூவி அப்படின்னாலே பாலிவுட் தான் நிறைய பேத்துக்கு ஞாபகம் வரும். அந்த பாலிவுட் சாங்ஸு, ஆக்டர்ஸு, மூவிஸு அந்த மாதிரி தான் வெளிநாட்டில் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அதனால் அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து குறைஞ்சி போச்சு. எதனால் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜை அச்சீவ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நார்த் இந்தியாவில் மூவியினுடைய பைசா வந்து அதிகம். நம்ம வந்து மேக்ஸிமம் 120-150 ருபீஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டே மூவிஸ் பார்த்துட்டு ரெவ்யூ போட்டவங்கள பார்த்துட்டு எதுக்கு அவங்களே நெகட்டிவாக போட்டிருக்காங்க, எதுக்கு நம்ம போய் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க. நம்ம இதில் ரெவ்யூ நெகட்டிவாக போட்டிருந்தாலும் அமௌண்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்காதது நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி கூட மூவிஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. மூவி ஸ்க்ரீன்ஸ்னுடைய கவுண்ட்டு சவுத் இந்தியனில் ஜாஸ்தி, நார்த் இந்தியாவில் கம்மி. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில 2500 பிளஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 1500 ஸ்கிரீன்ஸ் வந்து இருக்கு. நம்ம மலையாளத்தில் 1000 பிளஸ் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. கன்னடாவில் 950 பிளஸ் ஸ்கிரீன்ஸ் வந்து இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இருக்கா நார்த் இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம பக்கத்தில் கூட வர முடியாத ரேஞ்சில் தான் இருக்காங்க. யூபியில் மட்டும்தான் 9 something ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸும் கம்மி, ஒன் டேலேயே வந்து அவங்களுடைய மார்க்கெட்டும் அவுட் ஆயிருக்கு. அதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு காமன் பீப்புளோட ஒரு லிங்க் வந்து இருக்குது. நார்த் இந்தியாவில் அது மிஸ் ஆகுது. அவங்க வந்து ஒரு சாதாரண பீப்புளுக்கு அந்த மூவி போய் ரீச் ஆகலை. இப்போ தங்கல் எப்படி ரீச் ஆகுது, ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி, கிராமத்தில் நடந்த ஸ்டோரி அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே அமீர்கான் இப்போ நடித்த படம் வந்து என்ன ஆச்சு, ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதே இது பத்மாவதி பிரம்மாண்டமாக எடுத்தாங்க, பத்மாவதி செமையாக போய் ரீச் ஆச்சு. ஆனால் பீப்புளோட எந்தெந்த மூவியெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த மூவியெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா யதார்த்தத்தை ஹைலைட்டா பண்ணி எடுக்கிறோம். அதாவது கண்டென்ட் தான் நம்ம இதுல கிங்கே. அதாவது சினிமா சினிமா மட்டும் கிடையாது, சினிமா ஒரு மிரர். ஒரு சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த சினிமாவாக எடுக்கிறாங்க, இல்லை சினிமாவில் நடக்கிற விஷயந்தான் சொசைட்டிக்கு வந்து ரீச் ஆகுது. அந்த ஒரு மிரர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா வந்துச்சு, அந்த ட்ரைபல்னுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்தாங்க, அது செம்ம ஹைலைட்டு. அதே மாதிரி தான் ஜெய் பீமும், அதுவும் வந்து ஹைலைட் ஆயிருச்சு. திருஷ்யம் சாதாரண பீப்புளை வச்சு எடுத்தாங்க, ஹைலைட் ஆயிடுச்சு. இப்போ பாகுபலி, கேஜிஎஃப் எல்லாமே ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது, அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போ லவ் டுடே, அதாவது நமக்குன்னு ப்ரீவியஸாக நடந்தது இப்போ நடந்துட்டுருக்க எல்லாமே ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு கலந்த ஒரு ரசிக்கவும் செஞ்சிடறோம். அதனால ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடுது. எல்லாம் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இந்த சவுத் இந்தியன் மூவியினுடைய எந்த தழுவலுமே இருக்காது. ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு மூவியை அவங்க ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அந்த டெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் தான், ரிசல்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரீமேக் பண்ணாங்க. அந்த மாதிரி ரீமேக் பண்ண படங்கள் ஜாஸ்தி ஜாஸ்தி. ஓகாதல் கண்மணி, விக்ரம் வேதா, கைதி அப்படின்ட்டு நிறைய மூவி வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்த ரீமேக்கெல்லாம் சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு 75% வந்து ஃப்ளாப் தான். என்ன அப்படின்னா, இப்போ ஜிகர்னாட் மூவியை எடுத்துக்கலாமே, பாபி சிங்கா சூப்பராக நடிச்சிருப்பாரு. அங்கே வந்து அக்ஷய் வந்து நிறைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு. காஞ்சனாவும் ரீமேக் பண்ணாங்க. இதில் வந்து லாரன் சார் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அக்ஷய் சார்னால கொடுக்க முடியல அப்படிங்கிற கிரிட்டிசைஸ்லாம் நிறையா வந்தது. ஸோ ஃபுல்லான மூவியே ரீமேக் பண்ணும்போது அந்த மக்கள்னால ஏற்றுக்க முடியல. இந்த விஷயத்தில் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, ஒரு லாங்குவேஜ் பேரியர் இல்லை, எல்லா லாங்குவேஜுமே இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ரீசண்டாக சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸு நிறைய மூவிஸ் வந்து டப்பிங்கில் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற மூவி RRR, புஷ்பா, கேஜிஎஃப் அப்படின்ட்டு நிறைய மூவி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கு, டப்டு மூவிஸ் எல்லாமே. ஆனால் டப்டு மூவிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன அளவுக்கு கூட ரீமேக்கிங் மூவிஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனது கிடையாது. நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேரிங், ஹீரோஸ்க்குள்ள ஸ்க்ரீன் ஷேரிங்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஈகோ பிரச்சனைனால அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்ஸ் கிடையாது. நம்ம RRR எடுத்துக்கணும், ரெண்டு ஹீரோ போட்டிருக்காங்க. இப்போ விக்ரம் மூவி எடுத்துக்கலாம், கமல் சார், விஜய் சேதுபதி அண்ணா ப்ளஸ் வந்து ஃபகத் ஃபாசில் அப்படின்னு மூணு ஹீரோஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த மூணு ஹீரோஸ்க்குமே தனித்தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த மூவியை வேற அளவில் போய் கொண்டுட்டு போய் விட்டுருது. ஸோ அங்கே வந்து அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கே கிடையாது, ஒரே ஹீரோவை வச்சு நடத்துகிறாங்க. அதுவும் ஷார்ட் பீரியடில். இப்போ அக்ஷயெல்லாம் பார்த்து
பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 4-5 மூவி நடிச்சிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய கால் சீட்டு ஒரு மூவிக்கு 30 days மட்டும்தான். அந்த 30 days குள்ள நடிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா, ஒரு மூவி அப்படின்னா 1 year, 6 months, 8 months எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோஸ் எல்லாமே. ஸோ அந்த டெடிக்கேஷன் லெவல் கம்மியா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப கமர்ஷியலா போகுது. அந்த டெடிக்கேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ பாலிவுட்ஸ் எல்லாமே சவுத் இந்தியன் ஃபிலிம்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது டெக்னிக்கல் ஃபீல்டில் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது, கண்டென்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்குது, கண்டென்ட் எல்லாமே நார்மல் பர்சனோட லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டரை வந்து அங்கே வந்து அந்த அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அங்கே கொடுக்குற மியூசிக்கு பிஜிஎம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு இப்போது அந்த எடிட்டர்லேருந்து டைரக்டர்லேருந்து வெல்கம் பண்ண ஆரம்பிச்சுலாம். எடிட்டர் வந்து யார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனலில் சின்ன ஒரு அவங்களோட லோக்கலில் வச்சிருக்க சேனலுடைய எடிட்டர் தான் கேஜிஎஃப் டூனுடைய எடிட்டர் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு வேற வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து, வேற பேங்கிங் செக்டர்லேருந்து எல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான டைரக்டர்ஸை பெரிய ஹீரோஸும் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறனால இன்னும் கொஞ்சம் அவங்க மோட்டிவ் ஆகி நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், கார்த்தி, சூர்யான்ட்டு நிறைய ஹீரோஸ் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் பாலிவுட்டில் ஒரு தனி ஒரு ஹீரோஸுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. அமீர் கானோட மூவி ஃபெயிலியர் ஆகுது, அக்ஷய் சாரனுடைய மூவி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லையா அப்படின்னு பாலிவுட்டில் சவுத் இந்தியன் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸை வெல்கம் பண்ணுறது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த சேஞ்சஸ் நெசசரி அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது, ஒரு நாலேஜ் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.